பாடலை பாடி எல்லா தெய்வ சமூகத்தில் எழுந்திக்கலாம். ஒரு நிமிஷம் அவருடைய ஆத்மா சாந்தி உள்ள உட்கார்ந்து எழுந்தா நல்லா இருக்கும் விசுவாசிக்க. காயத்தை ஆற்றிடும் யோவானை போல உம்மாபிலே இணைப்பார வேண்டும் ஐயா, யோவானை போல உம்மாபிலே இணைப்பார வேண்டும் ஐயா, கரைக்கான படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரைக்கான படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பங்கியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று இங்கே சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. செய்தி வந்து இந்த மாதிரி இறந்துட்டாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு, அது விதியை வந்து யாரும் நம்ம மாத்துறதுக்கு முடியாது. அந்த நேரத்தில் இந்த பகுதியில் வந்து ரூபா மேடமுக்கு அவர் ஒரு பக்கத்துணையாக இருந்து ரூபா மேடம் இவர் மேலே அன்பு வச்சு ஒரு நல்ல சகோதர பாஸ்டரோடு இருந்தார். அன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, மேடம் உங்கள் குடும்பத்தை கூட நாங்கள் இருப்போம், கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை விட நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் காங்கிரஸ் தலைவருங்க எல்லாருமே வந்து சொன்னோம். அது சொன்ன மாதிரி அவங்க அவருடைய அருமை மனைவி சுபாஷினி அவர்களே மேடம் கவுன்சிலர் பண்ணிக்கிறாங்க. அது நன்றி விசுவாசத்துக்கு மேடம் செஞ்ச நல்ல இது. அதே மாதிரி இந்த மாதிரி மனுஷன் வந்து இருக்கிறது கொஞ்ச நாள் நம்ம நல்ல பேர் எடுத்துட்டு நம்ம எல்லாரும் புகழ்கிற மாதிரி அவருடைய சாவு கூட நல்ல மாதிரி இந்த அவர் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் வந்து ரொம்ப வசனப்பட்டு கொஞ்சம் அவரை எப்படி ஆடம்பரமாக வந்து அடக்கலம் பண்ணாங்க அப்படின்னா அவர் மேலே இருக்கிற அன்புக்கு அந்த மாதிரி அன்பாக ஜனங்கள்லாம் இருக்கணும்.
மனுஷன் வாழ்ந்தா அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு எப்படி எப்படி எல்லாம் பேசுனாங்க. ஆனா உண்மையிலே வந்து பழகிறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷன். அவர் கூட வந்து ஒரு 3 வருஷம் நான் ரொம்ப நெருங்கி பழகினேன். அந்த பழகத்துல யார் மரியாதை வச்சிருக்கிறாங்க, யார் மேல விசுவாசம் இருக்குன்றது ரொம்ப விசுவாசியான ஆள். இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிந்திருக்கிறார். யாரா இருந்தாலும் ஒரு நாள் போய் தான் தீரணும். அதற்கு ஆத்மா சாந்தேடிய இந்த 1வது வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் குடும்பத்துக்கும் நம்ம எல்லா மேடமோ நம் நண்பர்கள் வந்திருக்கிறோங்கோ எல்லாரும் துணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நேரம் கடந்து விட்டதுனால் நான் அதிகம் பேச விரும்பல. நன்றி, வணக்கம். இது 1 ஆண்டு நினைவு நாள். இந்த நினைவு நாளாக உங்கள் குடும்பத்தில் ரமேஷ் இருந்ததை பற்றி நம்ம நிறையா ஆல்ரெடி நம்ம பேசியிருக்காரு. பாரசையமும் அவரும் இந்த நிகழ்ச்சியானது ரமேஷ் கூட ரொம்ப அன்பாக பழகி அன்பாக வாழ்ந்து அவரோடு இருந்தது மறக்காமல் இந்த நண்பனா என்ன நட்புனா என்ன என்பது ரீகன் அவர்கள் இதை சேர்ந்து காட்டுகிறார். இன்னைக்கு ரமேஷ் அங்கே தாண்டில அவர் குடும்பத்துலேயும் அதை செய்கிறாங்க. இருந்தாலும் நான் ஒரு நண்பன், அவர் கூட இருந்துக்கிறேன், அவர் கூட வந்துக்கிறேன் என்ற ஒரு காரணத்தினால இந்த 1 ஆண்டினர் அவரோட குடும்பத்தில் ரமேஷ் வந்து ஒருவர் போல, ரீகன் குடும்பத்தில் ஒருவர் போல, அவருடைய அண்ணன் தம்பி போல, அவர் கூட பழகிருந்தால, அவர் கூட அன்பாக நடந்திருந்தால இந்த 1 ஆண்டு நினைவு அவருக்கு வீட்டுக்கிட்ட அவருடைய வட்டாரத்தில் சேர்ந்துட்டார்னா நம் காங்கிரஸ் சார்பில் நான் மனமார்ந்து அவரை நன்றி தருகிறேன். இந்த நட்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதாவது நட்புனா என்னன்னா நண்பனா என்னன்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம மனைவி கிட்ட கூட எதையும் சொல்ல முடியாது, தாய் கிட்ட கூட எதையும் சொல்ல முடியாது. இந்த நட்புங்கிறது அவங்கக்கிட்ட தான் எதையும் பகிர்ந்துக்குவோம். நட்புனா நண்பர்கிட்ட போய் எங்களுடைய கஷ்டம் சுகம் எங்களுடைய ப்ராப்ளம் இருக்குது இது இருக்குது எல்லாம் சொல்ல வேண்டியது நட்பு. இந்த நட்புக்கு வெளியே இல்லை. அந்த வெளியே இல்லாத இந்த நட்பை வந்து வீக்கன்னைக்கு சேர்ந்துக்கிறாங்கன்னா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சர்தார் பாதர் ரமேஷ் நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சி கூட ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நம்ம கூட இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி கூட ஏற்பாடு பண்ணிக்கிறார். என்னப்பா ஒரு பணம் பழகணும் எல்லாம் விட்டுடலாம்னு விட்டுருப்பாங்க. எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ அவர் கூட எத்தனையோ பேர் நன்மை செய்தவங்க, எத்தனையோ பேர் அவர் கூட நன்மை வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் அவங்க கூட நினைக்காத ரீகன் நினச்சி சேர்ந்துக்கிறாருன்னா அவருடைய நட்பு தான் பாராட்டும். இந்த நேரத்தில் நான் அவருடைய நட்பை தான் நான் பாராட்ட முடியும். அதே போல் ஒரு சின்ன எக்ஸாம் படத்தில் தளபதி படத்தில் சூர்யாவும் அதாவது மங்கி அவரும் சின்ன ப்ராப்ளமாக இருக்கு அவங்க குடும்பத்தில். இல்லைப்பா நீ வந்து உங்கள் அப்பா அம்மா தம்பி டிசி ஆகிறாரு, இதை விட்டு நீ போயிடு, அடிக்கடிக்க நம்ம சண்டை போட்டுக்கிறோமே அங்கங்கே அச்சிருக்கிறோமே அதை விட்டு உன் குடும்பத்தோடு சேர்ந்துடுறேன். சூர்யா எதுக்காக நீ இந்த வார்த்தை சொல்றியா நீ நின்னார். எனக்கு நட்பு தான் ரொம்ப முக்கியம், நண்பன் தான் எனக்கு முக்கியம். அந்த நண்பன் தான் இன்னைக்கு சொல்ல போனால் ரீகன் தான். நான் பெருமையாக சொல்லலாம். ரஜினி சொன்ன போல எனக்கு நண்பன் தான் முக்கியம், எனக்கு குடும்பம் இல்லை, என் தம்பி இல்லை, எனக்கு அப்பா அம்மா இல்லை, என் நண்பன் தான் முக்கியம். இந்த நிகழ்ச்சியை சேர்ந்துக்கிறப்ப அது மனமான பாராட்டி இவ்வளோ மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த குடும்பத்தாக இருக்கும் ரீகன் இருக்கும் என் அன்பு தன்னாட்சி போ மனவார்ந்த நன்றியை தெரிவித்துறேன். நன்றி. எங்களை பற்றி பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் என்றால் நட்பு என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன என்பதை பற்றி வெகு தெளிவாக பேசி அமர்ந்திருக்கிறார். ரீகன் அவர்கள் ரமேஷ் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தது. எவ்வளோ பேர் இருந்தாங்க அதில் அவரும் வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அவர் நெருக்கமாகி இந்த இடத்துல வந்துட்டு பல வேலைகளை இந்த பகுதிக்கு செய்திருக்கின்றார்கள். இந்த பகுதிக்கு மட்டும் இல்லை, இந்த கேஜப்புள்ள கூட நிறைய பேருக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சிருக்கிறார். ரீகன் அவர் கூட இருந்து அந்த நட்பு அன்பு அது இருந்ததுனால்தான் இன்னைக்கு அவரை நினைச்சு இந்த 1 ஆண்டு நினைவு நாளிலே இங்கு எல்லோரையும் வரவழைத்து அவருடைய அன்பை இங்கு வெளிப்படுத்த அவர் இன்று தெரிவித்திருக்கின்றார். கடைசி நேரத்தில் அவருடைய மறைவு இந்த கோலா தங்கவேலுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. இதை நினைத்து இந்த அன்பை மறக்காமல்
ஒரு குடும்பத்திலே ஒருவராக திரு ரமேஷ் அவர்களை ஏற்று திரு ரீகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியதற்கு திரு ரீகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து இன்னைக்கு வந்து மாமாவோட முதலாம் ஆண்டு நினைவு நாள். இந்த நாளை வந்து நம்ம வந்து ரொம்ப துக்கத்தோடு இருக்கணும். இந்த நாளில் அவர் எவ்வளவோ நன்மைகளை இந்த லெவன்த் வார்டுக்கு செஞ்சுருக்கிறாரு. மாமா நலமான காரியங்கள் இந்த லெவன்த் வார்டு முழுமையாக அவர் வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்தார். எல்லோருக்கும் வந்து ஒரு இதுவாக இருந்தார், அவர் பலமாக இருந்தார். அவர் அவர் எழுதுறது வந்து நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, நம்ம லெவன்த் வார்டுக்கே ஒரு எழுப்பு இது. லெவன்த் வார்டுக்கே வந்து ஒரு எழுப்பு இது. அதனால் இந்த எழுப்பை வந்து எங்கள் குடும்பத்தை மாத்திரம் இந்த லெவன்த் வார்டே வந்து ரொம்ப வேதனையோட கொஞ்சம் நாளில் நம்ம இருக்கிறோம். அதனால் வந்து அவர் இந்த லெவன்த் வார்டு என்னென்ன நன்மையான காரியங்கள் செஞ்சாரோ அதே மாதிரி அவர் விட்டு சென்ற பணிகளை வந்து நாங்களும் ஒரு பேச்சை வந்து செய்யணும். குடும்பமாக நாங்கள் செய்கிறோம் செய்ய நினைக்கிறோம். அதுக்காக வந்து எங்களுக்கு எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். லெவன்த் வார்டு முழுமையாக வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க. எங்களை வந்து இது அஞ்சாவது முறை எங்களை வந்து லெவன்த் வார்டு எங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து வந்து நாங்கள் நல்ல காரியங்களை நாங்கள் செய்யணும்னு விரும்புகிறோம். புரட்சியை வந்து எங்களுக்கு நீங்கள் ஊக்குவிச்சு எங்களை வந்து எங்கள் கூட பக்க பலமாக நீங்களாம் இருக்கும்போது தான் நான் வந்து நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சாதிக்க முடியும். அதனால் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து வந்து இந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், பிரேயர் பண்ணுங்கள், பிரேயரில் வைங்க. நாங்கள் வந்து நிறையா காரியங்கள் செய்யணும், இந்த ஏரியாக்காக செய்யணும், லெவன்த் வார்டுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் வந்து எங்களுக்காக இந்த பிரேயர் மீட்டிங்கில் கண்டதுக்காக ரொம்ப நன்றி. வணக்கம். ரமேஷ் அப்போட ஃபஸ்ட்டு டெத் ஆனிவர்சரி இன்னைக்கு. எங்களால் அந்த டெத்தை ஏற்றுக்க முடியல. அதனால் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார நானும் அவருக்கு இது டெத் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வருஷம் எங்களது செலிப்ரேஷன் நீடிக்கணும்னு சொல்லி லெவன்த் வார்டு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன்.